அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோருக்கும் பயன் அளிக்கக்கூடிய அளவில் எளிமையான ஒரு மூணு மூச்சு பயிற்சி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த நுரையீரல், சுவாச குழல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பஸ்திரிக்கா. அப்படின்னா என்ன அப்படின்னா இதை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்ச போதும். என்ன அப்படின்னா நம்ம வந்து முதல் வந்து நிமிந்து உட்கார்ந்துடணும். அந்த பத்மாசனத்தில் இப்படி உட்காரணும். உட்காந்துட்டு நம்ம தண்டுவடம் வந்து ரொம்ப நேராக இருக்கணும். அந்த பஸ்திரிக்கா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா கையை இந்த மாதிரி மூடிக்கிடலாம். எப்படின்னா அந்த கடைகளை அடைக்கும் போது மேலேருந்து சற்று கீழே எழுப்பும் பார்த்தீங்களா, அதே தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய காற்று மூச்சு நம்ம இழுத்து உள்வாங்கியிருப்போம். அந்த காற்று இப்போ வந்து உள்ளால் இருக்குது, அது வெளியே வரும்போது வந்து வாய் வழியாக வரணும், அவ்வளோதான். மூக்கு வழியாக வரக்கூடாது. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்துடுங்க. ஒரு 10 தடவை பண்ணலாம். 10 தடவைக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணலாம். பார்த்துடுங்க. இப்போ அதாவது பார்வை நேராக இருக்கணும், எடுத்துகிட்டு பண்ணணும். இதுதாங்க, இது ஒரு அற்புதமான ஒரு சின்ன பயிற்சி. அடுத்து இன்னும் ஒரு பயிற்சி இருக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், உள்ளே இழுத்த அந்த காற்றை வந்து வாய் வழியாக வெளியே விட்டோம், சரிங்களா. அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா மூக்கு வழியாக வெளியே விடணும். நான் இப்போ பண்ணுறேன், நீங்கள் பார்த்தேன், மூச்சை நல்லா இழுத்துடணும். கை அந்த பத்மாசத்தில் நிமிந்து அப்படியே உட்காந்துடணும். உட்காந்துட்டு நம்ம பண்ணணும். பண்ணும்போது என்னென்னா காற்று வந்து மூக்கு வழியாக வரணும், அதை நீங்கள் பார்த்துடுங்க. கட் பண்ணி கட் பண்ணி வர மாதிரி நம்ம செய்கிறத பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் இப்போ பண்ணுறேன். இவ்வளோ தாங்க. இதுக்கு பேர் வந்து கபாலபதி அப்படின்னு சொல்லி பேர். முதல் சொன்னது பஸ்திரிக்கா, இது கபாலபதி. இன்னும் மூணாவது ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப எளிமையான ஒன்று தான், நாடி சுத்தின்னு பேர். இந்த நாடி சுத்தி என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த மூக்கு வழியாக உள்ளால் நம்ம சுவாசத்தை இழுக்கணும். ஒரு 10 செகண்டு உள்ளால் அப்படியே பிடிச்சி வைக்கணும். அப்படியே இந்த மூக்கு வழியாக விடணும். இந்த மூக்கு வழியாக உள்ளால் இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிதானமான ஸ்பீடில் நம்ம உள்ளே இழுக்கணும். வெளியே விடும்போது உள்ளே இழுக்கும்போது எவ்வளவு ஸ்பீடில் இழுத்தமோ அதை விட இன்னும் கொஞ்சம் மெதுவாக வெளியே விடணும், அவ்வளோதான். ஒரு 10 செகண்டு உள்ள அடக்கி வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுடுங்க. இந்த பக்கமாக விடுறத பழபடி இந்த மூக்கு வழியாக உள்ளே இழுக்கணும். இழுத்து ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு இந்த மூக்கு வழியாக விடணும். இது இந்த ஒரு சர்க்கிளை ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்குவோம். இதை மாதிரி 10 தடவை நம்ம செய்யணும். நான் இப்போ 2-3 தடவை செய்து உங்களுக்கு நான் வந்து காணிக்கிறேன். அதுக்கு விரல் வந்து கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் ரெண்டும் உள்ள மடக்கிறீங்க. மற்ற 2 விரலையும் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. இந்த 2 விரலும் எப்படி இருக்கும், இது இங்கே இருக்கும். இதை வச்சு மூக்கை அடைச்சிருவோம். இதை வந்து திறந்து விடுவோம். இதை அடைப்போம், இது திறக்கும், அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு இந்த விஷுவல் கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய கொஞ்சம் இப்படி வச்சு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இப்படி வச்சு பண்ணால் போதும், இப்படி தான் வைக்கணுங்க முறை, இப்படி வச்சு தான் பண்ணணும். நான் ஒரு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பண்ணும்போது அப்படி பண்ணுற பார்த்துடுங்க. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இவ்வளோ தாங்க. இதை மாதிரி 10 தடவை நீங்கள் பண்ணுங்கள், கட்டாயம் பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மூச்சை உள்ளே இழுக்கும் பார்த்தீங்களா, அப்போடைய நம்முடைய வயர் வெளியே வரணும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயர் நிரம்ப நிரம்ப அது வெளியே வரணும். ஆனால் நீங்கள் இயல்பாக பண்ணும்போது வருதாங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அது வெளியே வர மாதிரி பண்ணணும். நல்ல மூச்சு இழுத்த வெளியே வரணும். நல்ல மூச்சை விட்டோம்னா உள்ளே போகணும். இவ்வளோ தாங்க இதில் இந்த இது. இதை கண்டிப்பாக அவசியம் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை பகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இது இருக்கட்டும். இது கூட இன்னொரு சின்ன தகவலே சொல்லிடுறேன். நம்ம நண்பர் ஏபி முருகானந்தம் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கார். என்ன அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு இந்த சுவாச குழல் மற்றும் அந்த
நுரையீரல் இதுக்கு பயனுள்ள வகையில் நம்ம இருக்கிறதுக்கு ஆவி பிடிக்கிறது சிறந்த மருந்து. அதை பிடிக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் நமக்கு வராது. நம்ம வழக்கமாக வந்து ஜலதோஷம் இதெல்லாம் வந்து ஆவி பிடிப்போம். அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வேப்ப இலை இல்லைனா வேப்பப்பட்டை இதை போடுவோம், மஞ்சள் தூள் போடுவோம், உப்பு இதில் போடுவோம், இது கூட நொச்சி இலை இந்த மாதிரி அவங்க அந்த இன்னும் நிறைய மருத்துவ இலைகள் எல்லாம் இருக்குது. அது அந்தந்த உங்கள் கூட பகுதியில் என்ன கிடைக்குமோ, என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ, என்ன நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை பண்ணாலே போதும். ஆனால் கண்டிப்பாக ஆவி பிடிங்க, குடும்பத்தோடு ஆவி பிடிங்க. தொடர்ந்து இந்த கொரோனா முடிது வரைக்கும் முக்கியமாக கிராமப்புறங்களை ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குங்க. அதனால் இதில் கவனமாக எடுத்து நம்ம அந்த இதை செய்யணும். நன்றி, வணக்கம்.